எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் நிரஞ்சனா. ரீசண்டாக நாங்கள் விஜிபி மெரைன் கிங்டம்க்கு போயிருந்தோம். அங்கே நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு ஃபாரஸ்ட் செட்டப்பில் ரொம்பவே அழகாக இருந்தது இந்த என்ட்ரன்ஸ். இந்த மீனெல்லாம் பார்க்கும்போது திடீர்னு ஜப்பான் பக்கம் போன மாதிரி ஒரு ஃபீலிங். தண்ணி அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருந்தது, அந்த ஃபிஷ்ஷோட கலர் அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருந்தது. இதோட என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு 699, குழந்தைங்களுக்கு 599 சார்ஜ் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவே தான் இருந்தது, ஆனால் வர்த்தான்னு கேட்டால் 100% வர்த்துன்னு நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா, நான் உள்ளே நுழையும் போது என்ன இவ்வளோ டிக்கெட்டா அப்படின்னு ஷாக் ஆனேன். எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, பொருள் காட்சியில் ஒரு ஒரு பாட்டிலில் பாடி பார்ட்ஸை போட்டு வைக்கிற மாதிரி ஒரு ஒரு தொட்டியில் 4 மீன சும்மா போட்டு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். உள்ளே நுழையும் போது டிசைன் டிசைனாக வச 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 வசன்னு அவ்வளோ மீன், அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. இது ஈல் வகையை சேர்ந்த ஒரு மீன். இதை பார்க்கும்போது அறபோதையில் ரோட்டோரம் கடக்கிற குடிமகன் மாதிரி இருந்தது. நீங்களே பாருங்களேன். கனவிருதான் நிஜமிருதான் உலகில் யார் வெள்ளுவார், யார் வெள்ளுவார். இந்த இடமே எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க தெரியுமா? நம்ம மீனை சும்மா வந்தோமா பார்த்தோமா போனோமான்னு இல்லாமல், நம்ம மீனை டிசைன் டிசைனாக பார்க்குறத ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. மீன் தொட்டியை நம்ம வெளியிலேருந்து பார்க்காம நம்மளே மீன் தொட்டிக்குள்ளே போய் பார்க்குற மாதிரி அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. இதுதான் அந்த நீமோ ஃபிஷ், ஃபைண்டிங் நீமோ பார்த்துருப்பீங்களே. இந்த பக்கம் பார்த்தா ஒரே மீன், இந்த பக்கம் பார்த்தா ஒரே மீன், சரின்ட்டு வேற பக்கம் பார்த்தோம்னு பார்த்தா அந்த பக்கமும் கொக்கா மொக்கா ஒரே மீன். என் பசங்களை கையிலே பிடிக்க முடியல, தலகால் புரியாமல் அங்கே இங்கேன்னு ஐ இந்த மீன், ஐ அந்த மீனுன்னு ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அழகான மீனெல்லாம் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி திருஷ்டிக்குன்னு சில மீனும் போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா அதுவும் அழகா தான் இருந்தது. ஏய், நீ என்ன பாடி ஷேமிங் பண்ற? நான்லாம் உன்னை இதை விட பயங்கரமா பேசியிருக்கேன், அதெல்லாம் மறந்துட்டியா? இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் ஸ்டார் ஃபிஷ் வந்து நம்ம கையாலேயே தொடலாம். நான் கூட ஒரு மாதிரி கொலகொலன்னு இருக்குமோ நினச்சேன், ஆனால் அது அப்படி இல்லை. சொர சொரன்னு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லாவே இருந்தது. ஆனால் 2 முன்னாடி இதை ஆரம்பிக்கும் போது இங்கே ஆக்டோபஸும் தொடர மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணாங்கன்னு தெரில, அதை கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தூக்கிட்டாங்க. வெறும் ஸ்டார் ஃபிஷ் மட்டும் டச் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த மீனை பார்க்கும்போது இந்த நாக்குப்பூச்சியை பார்க்குற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது, செம்ம காமெடியாக இருந்தது. மெரைன் கிங்டமில் இந்த பல்லி எப்படி வந்ததுன்னு தெரில. ஒருவேளை இதை கட்டும்போது காட்டு பல்லி அங்கே இருந்து அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதுக்கும் ஒரு கண்ணாடி கூண்டு மாதிரி கட்டி உள்ளே வச்சு அடைச்சிட்டாங்களோ. ஆனால் அநியாயத்துக்கு ஸ்லோ மோஷன்லேயே நடந்துட்டு இருந்தது. அடுத்ததாக ரொம்ப கூலான ஒரு விஷயம் இருந்தது. நம்ம உள்ளே நுழைஞ்ச உடனே குழந்தைங்க கையில் ஒரு பேப்பர் கொடுத்துட்றாங்க. அந்த பேப்பரில் வந்து ஆல்ரெடி அவுட்லைன் போட்டிருக்கிற ஃபிஷ்ஷை வந்து நம்ம கலர் பண்ணோம்னா நம்ம பேரோட இந்த பைப்புக்குள்ளேருந்து அந்த ஃபிஷ்ஷு வெளியே வரும். பார்த்தீங்கன்னா நந்திகா பேரோடு இங்கே ஒரு மீன் வருது பார்த்தீங்களா, இது நந்திகாவே கலர் பண்ண ஒரு மீன். எனக்கும் ஒரு பேப்பர் கொடுங்கக்கான்னு கேட்டதுக்கு நோ மேம், ஒன்லி ஃபார் கிட்ஸ்ன்ட்டாங்க.
இதுதான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டனல் அக்வேரியம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே, நமக்கு சைடில், நமக்கு கீழே இல்லை, மூணு பக்கம் மட்டும்தான் ஃபுல்லாக தண்ணியும் மீனுமாக செம்மையாக இருக்க போகுது. இங்கே இருக்கிற இன்டீரியர்ஸை பற்றி நான் சொல்லியே ஆகணும், ஏன்னா அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம அந்த மீனை ஓஷன்குள்ளே பார்க்கும்போது எவ்வளோ ரியலிஸ்டிக்காக ஓஷன்குள்ளே இருக்கிற மீனை டைரெக்டாக பார்க்குற மாதிரியே இருக்குமோ, அதே மாதிரி அந்த மீனோட இடத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மீனெல்லாம் ஓஷனை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக, அந்த மீனுக்காகவே டிசைன் பண்ண மாதிரியே இருந்தது. பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரியலிஸ்டிக்காக இருந்தது. என் தலைக்கு மேலே இருந்த மீன், குறிப்பாக இந்த ஸ்டிங்ரே வகையான மீனை பார்க்கும்போது என் மைண்டு ஃபுல்லாக இந்த பாட்டு தான் ஓடிட்டு இருந்தது. இந்த ஸ்டிங்ரேயோட வாலு மட்டுமே 400 இருக்கும் போலயே, ஆனா இதே மாதிரி குட்ட வால் ஸ்டிங்ரேவும் இருந்தது. போக போக நீங்க அதையும் பாப்பீங்க. மேல ஒரு ஸ்டிங்ரே, இதுதான் நான் சொன்ன குட்ட வால் ஸ்டிங்ரே. இதுக்கு நாங்க குட்ட வால் கோமலா அப்படின்னு சும்மா செல்லமா பேர் வச்சோம். அப்போ அந்த ஸ்டிங்ரேக்கு அதுக்கு நீட்டு வால் நிர்மலா, செம்மல. அவ்வளோதான், ஃபைனலாக குழந்தைங்களை என்தூசியஸ்டிக்காக வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி கேம்ஸும் இருந்தது. எப்போ உள்ளே போனோம் எப்போ வெளியே வந்தோன்றதே தெரியாமல் ரொம்பவே ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மெரைன் கிங்டமை சுற்றி பார்த்து முடிச்சாச்சு. மொத்தமே 1-1.5 hours கிட்ட தான் ஆச்சு. உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோஸை லைக் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.